ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பிளானை போட்டு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு அதுலேருந்து ப்ரொடியூசர் ஆகி அந்த மொத்த காசையும் திருப்பி உள்ளே இறக்கி நியூனூர் படத்தை எடுத்து அதில் அன்பியாரை வந்து அடுத்த வந்த படங்கள் சரியில்லாமல் சரிக்கு கீழே விழுந்து மண்டெண்டெல்லாம் அடிபட்டு குழிக்குள்ளே போய் விழுந்து திருப்பி அங்கேருந்து எந்திரிச்சு கிஞ்சிச்சு இசைன்னு ஒன்று பண்ணி தரைக்கு வந்து உட்காந்து அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஒரு அருளால் அருள்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி திருப்பி பிடிச்சி வந்து திருப்பி கொஞ்சம் சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கும்போது டே திருப்பி ஒன் ப்ரொடக்ஷன் பக்கம் போகாதடா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாலும் என் மனசு கேட்காம ராதாமோகன் சார் கதை சொன்னோடனே சரி எடுத்துகிறோம் பார்த்துக்குவோம். ஏன்னா எனக்கு அமிதாப் சாரோட வச்சு ஒரு படம் பண்ண படம் அப்படின்னு போச்சு. அது அந்த வழியில் இருந்தேன் நான். அப்போது இந்த நான் திருப்பி திருப்பி சினிமாவுக்குள்ளே தான் போட்டுட்ருக்கேன். வர காசு வருதா தூக்கி உள்ளே தான் போடுறேன். நான் எங்கே நான் ஐ லிவ் எ வெரி சிம்பிள் லைஃப். அப்படி பண்ணால் அது ஒரு வழியாக சேர்த்து தூக்கி கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா திருப்பி கொரோனா வந்துருச்சு. இந்த நெஞ்ச மரத்தில் வரல நான் ஒரு கார்த்திக் ரகுவன் சார்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதை பண்ணி இதை பண்ணி ஹீரோவாகி திருப்பி விழுந்து எந்திரிச்சு வந்து அருளை பிடிச்சி மெர்சல் பிடிச்சி ஸ்பைடர் பிடிச்சி அப்படி சுடலை பிடிச்சி மான்சூன் பிடிச்சி அழகியம் தமிழ் பிடிச்சி இப்படி எல்லாம் வந்து அமிதாப் சாரை போய் பிடிச்சா கடையில் கொரோனா வந்து நிற்கிறதுன்னு நின்று அந்த இடத்துல ராதாமோகன் சார் திருப்பி உள்ள வந்து இந்த கதையை சொல்லி அப்படி நம்மளை திருப்பி ஒரு லிஃப்ட் ஒரு தூக்கு தூக்கி சரி போவோம் இதை வச்சு போவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த அதாவது ரெண்டு டைப்பாக படம் இருங்க. கவரில் வெடி வைக்கிற படம், கதைக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே வெடி வைக்கிற படம். இப்போ லவ் டுடேலாம் லவ் டுடே அன்பியார் நியூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே வெடி இருக்கும், கவரில் பெருசாக வெடி இருக்காது. ஓகே. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து திருச்சி டம்பலம், அப்போ திருச்சி டம்பலம் 96, அப்புறம் ஆஷிக் டூன்னு ஒரு ஹிந்தி படம் ஒன்று இருக்கும். ஆஷிக் டூலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியவான் சாவித்திரிக்கு உண்டான ஒரு தன்மையுள்ள ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு உணர்வுகளின் அடிப்படையில் பண்ணப்பட்ட கதை. அப்படிப்பட்ட படத்தை நாங்கள் திருப்பியும் நான் சம்பாதிச்செல்லாம் தூக்கி உள்ளே வச்சு இறக்கி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். ஒன்லி பீப்புள் சப்போர்ட் கொடுத்தா நான் இன்னும் பல பிளான்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் அதையும் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். அதுக்காக ஆனால் ஒன்றுங்க, இந்த படம் நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எஸ்ஜே சூர்யா அப்படின்ற ஒரு ஜெனியூனாக சினிமாக்காக பண்ணுறேன். கரெக்டாக பண்ணியிருக்கோம், அந்த படத்தை கரெக்டாக பண்ணியிருக்கோம். அந்த உணர்வு உங்களுக்கு டச் ஆகிடுச்சுன்னா இந்த படத்தை கொண்டாடுங்க அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ரிக்வெஸ்ட். ஒரு ரெண்டு மட்டும் ஃபோன் பண்ணிக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம்